வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் அன்பு தமிழ் அன்பரசன் பேசுகிறேன். இன்றைய பதிவு எதை பற்றி பார்த்தீங்கன்னா, குடிநீரை பற்றி தான். ஸோ குடிநீரை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. கோடைகாலம் ஆரம்பிக்க போது குடிநீரை வந்து எவ்வாறு சேமிக்க வேண்டும், பின்வரும் சந்ததிகளுக்கும் குடிநீர் என்பது ஒரு மிகவும் இன்றியமையாக இருக்கும். அதனால் குடிநீரை வந்து உங்கள் தேவைக்கு அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த குடிநீரை வந்து சேமித்து வைங்க. கண்டிப்பாக கோடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா குடிநீரோட அளவு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ்லேயும் சரி, எங்கே வெளியே போனாலும் சரி, குடிநீரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒருத்தவங்க குடிநீரை வேஸ்ட் பண்ணாங்களா அவங்க அட்வைஸ் பண்ணுங்கள். குடிநீர் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல பின்னாடி சந்ததிகளுக்கும் ஒரு முக்கியமான இன்றியமையாததாக இருக்கும். ஸோ குடிநீரை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலுமே கொஞ்சம் அலோவ் பண்ணாதீங்க. குடிநீரை எவ்வளோ தூரத்துக்கு சேமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேமித்து வைங்க. குடிநீரை வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு உபயோகம் பண்ணிவிட்டு அதை சேமித்து வைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மட்டுமல்ல பின்னாடி வரும் சந்ததிகளுக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எத்தனை இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளது. குடிநீரை நாம் சேமிப்பதால் நாட்டின் வளத்தை மட்டுமல்ல பின்னாடி வரும் சந்ததிகளின் உயிர்களை நாம் சேமிக்கிறோம். குடிநீரை வீணாக்காதீர்கள், குடிநீரை சேமியுங்கள், அழகான வாழ்வை பெறுங்கள். என்றும் உங்கள் அன்பில் உங்கள் அன்பு தமிழன் அன்பரசன்.